வணக்கம். மலேசியா மக்களுக்கு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை வகுத்து அதன் வழி உதவித் தொகைகளை வழங்கினாலும் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வினால் குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலையால் தவித்து வருகின்றனர். ஜூலை மாதம் முதல் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர உள்ளது. குறிப்பாக கோழி இறைச்சியின் புதிய விலை 9.40 அமலுக்கு வருகிறது. ஏ கிரேட் முட்டையிலிருந்து சி கிரேட் முட்டை வரையில் 45 காசிலிருந்து 41 காசு வரை விற்பனை செய்யப்பட உள்ளது. அதனை அடுத்து 1 லிட்டர் பாக்கெட் சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகை அரசாங்கம் நீடித்தாலும் 5 லிட்டர் சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகையினை அரசாங்கம் நிறுத்தியது. உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் எந்த பொருட்களை தவிர்ப்பது, எதை வாங்குவது என்ற கவலை மக்களிடையே நிலவி வருகிறது. சபா மாநிலம் கெனிங்காவ் கம்போங் மகாத்தாங் அருகில் எஃப் பிரிவுக்கான வாகனம் ஓட்டும் உரிமத்தை வைத்திருக்காததால் வாகனத்திற்கு ஜேபிஜே அபராத தொகை விதிக்கப்பட்டதால் நபர் ஒருவர் ஜேபிஜே எனப்படும் சாலை போக்குவரத்து வாகனத்தை மண் வாரி இயந்திரத்தை கொண்டு மோதி தள்ளியிருக்கிறார். இதனால் ஜேபிஜே வாகனம் பெரும் சேதமாகியது. இச்சம்பவம் தொடர்பாக 60 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் கைது செய்யப்பட்டார். கோவிட் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க கென்சினோ தடுப்பு மருந்தை கோவிட் பூஸ்டர் தடுப்பூசி மருந்தாக நாட்டில் பயன்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு அனுமதி அளித்துள்ளது. 18 வயது மேற்பட்டவர்களுக்கு கென்சினோ தடுப்பூசி மருந்து செலுத்தப்படும். இதற்கு முன்னர் ஒருவர் எந்த தடுப்பூசி மருந்தை போட்டுக்கொண்டிருந்தாலும் 3வது தடுப்பூசியாக கென்சினோ தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்ளலாம் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சரவா மாநிலத்தில் உள்ள கிராமப்புற பள்ளிகளில் 1.25 பில்லியன் வெள்ளி மதிப்புடைய சூரிய ஒளி மின்சார திட்டம் தொடர்பில் ரொஸ்மா மன்சூர் எதிர்நோக்கியுள்ள லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணையின் தீர்ப்பை வரும் செப்டம்பர் 1 உயர்நீதிமன்றம் தெரிவிக்கும். ஜூலை 7 அந்த தீர்ப்பை நீதிமன்றம் தெரிவித்ததாக இருந்தது. ஆனால் நேற்று நடைபெற்ற வழக்கு மேலாண்மை கலந்துரையாடலுக்கு பின் செப்டம்பர் 1 காலை 9 அளவில் தீர்ப்பளிக்கப்படும் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஜைனி மஸ்ரான் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் பாசியர் பஞ்சாங் பகுதியில் தூக்கிலிட்ட நிலையில் முதியவர் ஒருவரை சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த முதியவரின் சடலத்தை மீட்டனர். சம்பந்தப்பட்ட முதியவரின் வயது 66 என்றும் அவர் பாட்டிக்சன் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பாட்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடி ஷாம் தெரிவித்தார். நாட்டில் நடைபெறவிருக்கும் 15வது பொதுத் தேர்தல் எப்போது நடைபெறவுள்ளது என்ற தேதியினை அமைச்சரவையில் விவாதிக்கப்படவில்லை என தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் அன்வார் மூசா தெரிவித்தார். தாமும் கூட்டரசு பிரதேச அமைச்சர் சஹீடான் காசிமை தவிர்த்து பெரும்பாலான அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் 15வது பொதுத் தேர்தலை அக்டோபர் மாதத்திற்குள் நடத்துவதற்கு ஆதரவாக இருப்பதாக வெளிவந்த தகவல் பொய்யானது என்று அவர் கூறினார். தகவல் மற்றும் பல்லூடக அமைச்சர் என்ற முறையில் அது ஒரு பொய்யான செய்தி என்பதை தாம் உறுதிப்படுத்துவதாக அன்வார் மூசா தெரிவித்தார். நாட்டில் பொருட்களின் விலை உயர்வு நாட்டு மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது என பாஸ் கட்சியை சார்ந்த துணை அமைச்சர் நீக் முகமது ஜவாவி கூறியுள்ளார். மற்ற நாடுகளில் வாழும் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒப்பிடும்போது மலேசியா மக்கள் சிறப்பாக வாழ்வதாக விவசாயம் மற்றும் உணவு தொழில்துறை அமைச்சரான நீக் முகமது கூறினார். மக்களுக்கு மேலும் உதவுவதற்கான வழியையும் நாம் தேடி வருகிறோம் எனவும் நீக் தெரிவித்தார். நாட்டில் கோழிகளை வெட்டி தருவதற்காக விதிக்கப்படும் கூடுதல் கட்டண விவரத்தை பார்வைக்கு வைக்காத வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு வாணிப பயணித்தாளர் விவகார அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். கோழிகளை வெட்டி தருவதற்கான கட்டண விகிதத்தை தமது தரப்பு இன்னும் முடிவு செய்யவில்லை. இருந்தாலும் கூடுதல் கட்டணம் செலுத்தும் விஷயத்தில் நேர்மையாகவும் பொறுப்போடும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமலும் நடந்து கொள்வார்கள் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் இவ்விவகாரம் தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டு அது உண்மை என கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்ததை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கம்போங் பாருவில் அமானா ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியில் சுமார் 100 பேர் கலந்து கொண்டனர். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் மதியம் 2 அளவில் தொடங்கிய பேரணி 3 அளவில் நிறைவடைந்தது. பொருட்களின் விலை உயர்வு தொடர்பாக அரசாங்கம் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்தனர். இந்த நிகழ்ச்சி சுமூகமாக நடைபெறுவதற்கு காவல்துறையின் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 2022 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க பள்ளிகள் என்ற அந்தஸ்து கொண்ட தமிழ் பள்ளி மற்றும் அரசாங்க உதவி பெறும் தமிழ் பள்ளிகளுக்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஏன் இன்னும் வழங்கப்படவில்லை என டிஏபி கட்சியின் கல்வி பிரிவு பேச்சாளர் தியோ நேச்சிங் கேள்வி எழுப்பியுள்ளார்.
2022 வரவு செலவு திட்டத்தின் கீழ் தமிழ் பள்ளிகளின் பராமரிப்புக்காக 34.79 மில்லியன் வெள்ளி ஒதுக்கப்பட்டது. கடந்த 2021 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட இவ்வாண்டுக்கான பட்ஜெட்டில் 48 லட்சம் வெள்ளி நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருப்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் 2019 மற்றும் 2020 பக்கத்தன் ஹரப்பான் ஆட்சி காலத்தின் போது தமிழ் பள்ளிகளுக்காக அங்கீகரிக்கப்பட்ட நிதியோடு ஒப்பிடுகையில் இம்முறை குறைவு என்பதையும் கியோ நீச்சிங் கூறினார். 6 மாதம் முடிந்துவிட்டது. ஆனால் தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இன்னும் அவற்றுக்கு வழங்கப்படவில்லை. தமிழ் பள்ளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே எப்போது வழங்கப்படும் என கியோ கேள்வி எழுப்பியதோடு மட்டுமின்றி அந்த நிதியினை பெறும் தமிழ் பள்ளிகளின் பட்டியலையும் எவ்வளவு தொகை என்ற விவரங்களையும் கல்வி அமைச்சு வெளியிட முன்வர வேண்டும் என்றார் அவர். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.